வணக்கம். நாளைக்கு மத்தியானம் 3:30 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக இந்த ஆண்டின் ஐபிஎல்ல 9வது ஆட்டத்தை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் நம்ம சிஎஸ்கே அணியில விளையாட போற பிளேயிங் 11 ஸ்குவாட பத்தி தான் பாத்தீங்கன்னா சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த வகையில சிஎஸ்கே அணியின் தோல்வி எதிரொலியா கிட்டத்தட்ட 3 மாற்றங்கள் கண்டிப்பா இந்த ஆட்டத்துல நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டத்துல நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனி அவர்கிட்டயே ஒரு முக்கிய பிளேயர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. சோ அந்த பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, 16.5 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கியிருந்த பென் ஸ்டோக்ஸ் அவர் தான். அதாவது பென் ஸ்டோக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு நல்லாவே ஃபிட் ஆயிட்டாரு, விளையாடவும் தயாரா இருக்கிறாரு. ஆனா முதல் 2 ஆட்டம் அவர் மிடில் ஆர்டர்ல களம் இறங்கி சரியான பேட்டிங்கை வெளிப்படுத்தல, போலிங்லையும் பாத்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதனால இப்ப கிட்டத்தட்ட 6 மேட்ச் கடுத்து அவர் கம்பேக் கொடுக்க இருக்காரு. ஸோ அப்படி நான் கம்பேக் கொடுக்குற மேட்ச் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் மேட்சாக அமையணும். அப்படி அமையணும்னா கண்டிப்பா அது ஓபனர் இல்லைன்னா 3வது ஸ்லாட்ல நான் களம் இறங்கினாதான் என்னுடைய உண்மையான திறமையான பேட்டிங்கை என்னால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. அப்படி ஓப்பனிங் இல்லைனா 3வது ஸ்லாட் இல்லாமல் மற்ற இடத்துல நான் களம் இறங்கினா கண்டிப்பாக என்னால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியாது, அதுக்கு நான் விளையாடாமலே இருந்துருவேன் அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவர்கிட்ட டாப் ஆர்டர் பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அவர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம தோனி போன ஆட்டமே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அவருடைய பேச்சை கேட்கல. ஆனால் 16.5 கோடி ரூபாய் கொடுத்து இப்படி சும்மா உட்கார வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டத்திலேயாவது வாய்ப்பு தரலாம் அப்படின்னு நம்ம தோனி டாப் ஆர்டரில் பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு வாய்ப்பு தரத்துக்கான வாய்ப்புகள் என்னமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. அந்த வகையில் நாளைக்கு பென் ஸ்டோக்ஸ் அவர் நம்ம சிஎஸ்கே அணியில் வேண்டா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அடுத்து 2வது மாற்றமாக இம்பாக்ட் பிளேயராக தொடர்ந்து 8 ஆட்டத்தில் களம் இறங்கி எந்த ஒரு இம்பாக்டுமே நம்ம சிஎஸ்கே அணிக்கு தராமல் விளையாண்டுகிட்டு வர அம்பத்தி ராய்டு அவரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வெயிட்டிங்ல இருக்கிற நம்ம சிஎஸ்கே அணியின் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு நம்ம எம் எஸ் தோனி வாய்ப்பு தர இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே போல நாளைக்கு நம்ம சென்னை ஜெயப்பாக்கம் மைதானம் ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கு அப்படிங்கறதால ஃபாரின் பிளேயர் பத்ரிநாத் அவரை நீக்கிட்டு மிச்சல் சாட்னர் அவர் காயத்தில் இருந்து குணம் அடைஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதனால மிச்சல் சாட்னர் கூடுதல் ஸ்பின் போலரா நம்ம சிஎஸ்கே அணியில நாளைக்கு விளையாட இருக்காரு. ஸோ அந்த வகையில் நாளைக்கு கம்ப்ளீட் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடா ஓபனர் ருத்ராஜ் அவர் கூட கான்வே இல்லனா பென் ஸ்டோக்ஸ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் களம் இறங்குவாங்க. 3வதா ரஹானே, 4வதா சிவம் தூபே, 5வது பிளேயரா முயின் அலி, 6வது பிளேயரா அதாவது இம்பாக்ட் பிளேயர் 52 அவருக்கு பதிலாக வெயிட்டிங்ல இருக்கிற நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. 7வது பிளேயரா ரவீந்தர் ஜடேஜா, 8வது பிளேயரா நம்ம எம் எஸ் தோனி, 9வது பிளேயரா மிச்சல் சாட்னர், 10வது பிளேயரா தீக்ஷனா, கடைசி 11வது பிளேயரா தேஷ்பாண்டே, அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா ஆகாஷ் சிங். ஸோ இந்த பிளேயிங் 11ல தான் நம்ம சிஎஸ்கே அணி நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி எதிர்த்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட போறாங்க. ஸோ இதுல பென் ஸ்டோக்ஸ் எனக்கு டாப் ஆர்டர்ல பேட்டிங் இல்லைன்னா நான் விளையாடவே விரும்பல அப்படின்னு பிடிவாதமா பென் ஸ்டோக்ஸ் அவர் இருக்காரு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.